அண்மை காலத்தில் பாஜக தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல மாநிலங்களில் வெற்றி பெறுது. முஸ்லிம்கள் கணிசமாக வாழக்கூடிய தொகுதிகளில் மாநிலங்களில் வெற்றி பெறுது. வெற்றி தோல்வியை முஸ்லிம்கள் தான் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற உத்தரப்பிரதேசத்தின் சில மாவட்டங்கள் சில தொகுதிகள் 40% 50% ஓட்டு இருக்கக்கூடிய இடத்துல கூட பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்றது ஒரு தகவல், ஒரு போக்கு. இதுக்கு சில சமூக ஆய்வாளர்கள் முன்வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் என்னவா இருக்குதுன்னா, கடந்த காலத்தில் ஒரு இருதுருவ அரசியல், அது காங்கிரஸ் பிஜேபி அப்படின்ற அரசியலா இருக்கலாம், அல்லது காங்கிரஸ் நான் காங்கிரஸ் அப்படின்ற அரசியலா இருக்கலாம், இந்த மாதிரியான அரசியல் போக்குகள்ல சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எந்த பக்கம் போகின்றனவோ அந்த அணி வெற்றி பெறும், அந்த அணிக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு முந்தி சமூக ஆய்வாளர்கள் சொன்ன ஒரு கருத்து. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இதை பற்றி விரிவா ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முஸ்லீம் ஓட் பேங்க் அப்படின்ற ஒன்றுக்கு ஒரு அவங்க சாலிடாவே ஓட்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை, அதற்கு மாறாக ஹிந்து ஓட் பேங்க் அப்படின்ற ஒன்றை ஒரு அமைப்பால் உருவாக்க முடியுது, ஒரு மக்களை அப்படி கூறு போட்டுற முடியுது, மக்கள் அந்த அடிப்படையில வாக்களிக்க வைக்க முடியுது, அது ஒரு புதிய ஃபினாமினன் இந்தியன் பாலிடிக்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய நேரடியான உங்களுடைய கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, இந்த பிரச்சனைக்கு ஒரு மத அடிப்படைவாதம் இன்னொரு மத அடிப்படைவாதத்துக்கு தீனி போடுகிறது, அந்த வகையில முஸ்லிம் இயக்கங்களுக்கு இந்த அரசியல்ல இந்த போக்கு மாறினதுல எந்த பொறுப்புமே இல்லையா? அதாவது முஸ்லிம் வாக்கு வங்கின்னு அந்த வார்த்தையை வந்து பொய்யாக கையாண்டது. எந்த ஒரு காலத்திலையும் முஸ்லீம்கள் சாலிடாக ஓட்டு போட்டதே கிடையாது. நீ தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவும் போடுவாங்க, அண்ணா திமுகவும் போடுவாங்க, காங்கிரஸுக்கும் போடுவாங்க, இந்துத்துவா அல்லாத எல்லா இயக்கங்களுக்கும் பரவலாகத்தான் போடுவாங்க. போன பாராளுமன்ற தேர்தலில் கூட எல்லா முஸ்லீம் இயக்கங்களும் ஜெயலலிதாவை எதிர்த்தாங்க. முஸ்லீம் ஊர்களெல்லாம் அவங்களுக்கு தான் ஓட்டு கிடைச்சி, இயக்கங்களெல்லாம் கடந்து முஸ்லீம்கள் ஓட்டு போட்டாங்க. அப்போ முஸ்லீம்கள் ஓட்டு என்பது ஒரு பக்கமாக திரண்டு போட்ட மாதிரியான ஒரு சரித்திரமே கிடையாது. அது மாதிரி ஊபியை நீங்கள் உதாரணம் சொன்னீர்களே, ஆனால் ஊபியில் உள்ள முஸ்லீம் ஓட்டெலாம் காங்கிரஸுக்கும் போட்டாங்க, மாயாவதிக்கும் போட்டாங்க, முலாயம் சிங்கும் போட்டாங்க, அகிலேஷுக்கும் போட்டாங்க, இப்படி தான் செதறி போணுச்சே தவிர அவ முஸ்லீம் அமைப்புகள் சில கட்சி சுயேட்சை அவங்களுக்கும் போட்டாங்க. அப்போ முஸ்லீம் வாக்குகள்லாம் திறந்து ஒரு பக்கம் போனது என்பது வந்து அதை சொல்லி அவங்க அரசியல் நடத்தினாங்களே தவிர எந்த ஒரு காலகட்டத்திலையும் சாலிடா ஜமாத்துல கூடி முடிவு செஞ்சு அப்படி எல்லாம் மக்கள் கேட்கிற மாதிரியும் கிடையாது, அப்படி முடிவு செய்வதும் கிடையாது. அதுல கூட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இது இந்து ஓட் பேங்காக நான் கருதல. எதனால இந்த இது நடக்குதுன்னு கேட்டா, எதிரில் இருக்கக்கூடியவர்கள் இவங்கள்ட்ட இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு கிரிமினலாக திங்க் பண்ணக்கூடியவர்கள் இல்லை. ஒரு பிரச்சனை எதிர்கொள்ள தெரியல. இப்போ காங்கிரஸ் பெரிய கட்சியா இருக்கிறது, இந்த ரூபாய் நோட்டு பிரச்சனையோ அழகாக பிரச்சனை எடுத்திருக்கலாம், அது அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துற ஒரு விஷயம், சும்மா ஃபார்மாலிட்டியான ஒரு அறிவிப்போட ஒதுங்கி கொண்டார்கள். இதுவே காங்கிரஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து பிஜேபி இருந்திருக்குமே ஆனால் நாடே ரெண்டா போயிருக்கும். அப்ப அந்த பிரச்சனை எப்படி களத்துல இறங்குறார்கள் மக்கள் பார்ப்பாங்க. அவர் எதிராக யாரையும் காணும், அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள், பொய் பிரச்சாரங்களை அதிகமாக பில்டப் கொடுத்து அது மாதிரியாக பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு லைக்குக்கும் காசு, ஒரு ஷேருக்கும் காசு என்றெல்லாம் அந்த மாதிரி அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு அறிவும் திறமையும் இவங்களுக்கு இல்லாததுனால அப்போ ஒர்க் பண்ண ஆள் இல்லை. ஒர்க் பண்ண ஆள் இல்லைன்னு அவங்க மட்டும் போய் ஓட்ட போட்டு வந்துடுறாங்க, மொத்தம் ஒதுங்கிடுறாங்க. மற்றவங்கலாம் வாக்காளர்களுடைய சேர்த்தா தானே ஓட்டு போடுவாங்க. வாக்காளர்களை சேவை காங்கிரஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அந்த காலத்துல எங்க தாத்தா காங்கிரஸ் தலைவரா இருந்தாருனா, அப்புறம் எங்க தகப்பனார் காங்கிரஸ் தலைவரா இருப்பாரு, அப்புறம் வந்து நான் தலைவரா இருப்பேன். புதுசா மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து நமக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் இருக்கக்கூடிய இருந்தா தானே அந்த ஒரு ஊர்ல கட்சி இருக்கும். எல்லாம் அந்த பரம வயசான ஆளுக்க முதியோர்கள் காங்கிரஸ் குடும்பம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான ஒரு அமைப்பு அது போனதுனாலதான் எதிரில் ஆள் இல்லை, வரும் ஒரு அளவுக்கு மேல அந்த இந்த காங்கிரஸ் மேல வெறுப்பு வந்து அந்த நேரத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கல்ல, இவங்களுடைய எல்லை மீறிய செயல் வரும் பொழுது அப்படி ஒன்று உண்டாகாம இருக்காது. மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, நல்ல ஒரு வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்தினார்கள், ஆனால் இவங்க இந்து ஓட்டுலாம் நிக்காது. அவன் சோத்துக்கு தான் மனசு பாக்குறான், இந்து ஓட்டுங்கிற வச்சு அது அவனுக்கு பயன் தராது. முஸ்லீம் ஓட் பேங்க் அப்படின்றதும் இல்ல, இந்து ஓட் ஹிந்து ஓட் கன்சாலிடேஷன் அப்படின்றதும் இல்ல, அது இந்துங்கிறக்காக போடவே கிடையாது, அப்படி ஒன்னே கிடையாது. மிக்க நன்றி, ஏராளமான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க, உங்களுக்கு மீண்டும் நன்றி.